சீருடைகளும் அவர்களுக்கான உடைகளும் கட்டல் உபகரணங்களும் வழங்கியிருக்கின்றன. அதற்கு மேலாக இந்த பாடசாலை இந்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலையில் இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய பெண் தலைமைத்துவத்தை கொண்ட பெற்றோர்கள் 10 பேருக்கும் உதவி வழங்கியிருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே இந்த கிராமத்தை பொறுத்தளவில் பெரும் பங்கன்று சொல்ல வேண்டும். இந்த பிரதேசத்தில் உள்ள மாணவர்கள் ஏழைகளாக நாளாந்த கூலிகள் செய்கின்ற பெற்றோர்களுடைய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இவ்வாறான உதவி கிடைப்பதனூடாக இந்த மாணவர்களுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும். எங்களுடைய ஒவ்வொருவருடைய நோக்கமும் நாங்கள் இழந்தவைகள் நிறைய இழக்காமல் இருப்பது ஒன்று கல்வி மட்டும்தான். அந்த கல்வியினூடாகத்தான் எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் வாழ வைக்க முடியும் என்ற அந்த நோக்கத்தோடு செயற்படுகின்றோம். அந்த வகையில் இந்த சிறையார்களும் எதிர்காலத்தில் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இந்த சமூகத்தை கட்டியெழுப்புபவர்களாக மாற வேண்டும் என்ற அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற இந்த நிலையிலே வாசம் உதவும் உறவுகள் இந்த பிரதேசத்திற்கு செய்த உதவி மகத்தானது. இதே நேரத்திலே இந்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலை 2013 ஆரம்பிக்கப்பட்டது. பல்வேறு இடர்களுக்கு மத்தியிலும் இந்த கிராமத்தினுடைய மாணவர்களுடைய எதிர்கால இலக்கு இந்த பாடசாலையினுடைய நோக்காக அமைந்திருக்கின்றது. இந்த பாடசாலையில் இந்த ஆரம்பிக்கப்பட்டதா இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதன் ஊடாக பல மாணவர்கள் வேறு பாடசாலைகளுக்கு செல்லாமல் இடைவிலகி இருந்த மாணவர்கள் ஒழுங்கற்ற மாணவர்களை நாங்கள் இந்த பாடசாலையில் கல்வி கற்க அனுமதித்திருக்கின்றோம். இன்று அவர்கள் தங்களுடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக இந்த பாடசாலையில் இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் ஒரு உச்சநிலைக்கு இந்த பாடசாலை மாற வேண்டும் என்ற அந்த இலக்கு நிச்சயமாக நகர்ப்புற பாடசாலைகளோடு போட்டி போட்டு சிறந்த ஒரு பாடசாலையாக முளிரும். இன்று நாங்கள் பல்வேறு இடர்களை சந்தித்த போதிலும் எங்களுடைய அந்த எண்ணங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக நிறைவேறும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கின்றோம். எங்களுக்கான கட்டிட வசதி இல்லை. 2016 உலக வங்கியினால் எங்களுக்கு ஒரு கட்டிடம் கிடைக்குமென்ற அந்த அனுமதி முழுமையாக எழுத்து மூலமாக எங்களுடைய பாடசாலையை கிடைக்காவிட்டாலும்
வலய கல்வி பணிமனைக்கு அந்த அனுமதி கிடைத்துள்ளது. எனவே 2016 ஆண்டில் நாங்கள் ஒரு வளர்ந்தடைந்த பாடசாலையாக எங்களுடைய பாடசாலையை மாற்றி இந்த ஏழை சிறையார்களுடைய கல்வியை உயர்த்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நாங்கள் நிலை கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு பல்வேறு அமைப்புகளும் எங்களுக்கு உண்மையிலேயே ஆரம்பத்தில் எங்களுடைய பிள்ளைகளை கரும்பலகை இல்லாத நிலையில் இருந்த நிலையில் கூட தனிநபர்கள் வெளிநாட்டு உதவிகள் ஊடாக தங்களுடைய ஒவ்வொரு நினைவுகள் ஞாபகங்கள் ஊடாக பல்வேறு உதவிகளை எங்களுடைய பாடசாலைக்கு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய தடங்களை பதித்திருக்கின்றோம். இன்று வாசம் உதவும் உறவுகள் எங்களுடைய இந்த பாடசாலை நிலைமையை பார்த்திருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் அவர்களும் எங்களோடு கைகோர்த்து எங்களுடைய இந்த பிரதேசத்திற்கு நல்ல ஒரு பங்களிப்பை ஆற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் விழுந்தவர்கள் மீளவும் எழுவோம் என்ற அந்த எண்ணம் சிந்தனை நோக்கோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இத்தகைய அமைப்புகள் ஊடாக நாங்களும் மிளிருவோம். எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள தமிழ் மக்களுடைய வாழ்வு சிறக்கும் என்ற அந்த நம்பிக்கை இன்றைய அந்த வாசம் உதவும் உறவுகளுடைய தொடர்பாடலின் மூலமாக நாங்கள் எண்ணியிருக்கின்றோம். நிச்சயமாக அவர்களுடைய அந்த உதவிக்கரம் எங்களுடைய பிரதேசத்தை வளப்படுத்தும். அவர்களுடைய அந்த சிந்தனையும் நிச்சயமாக நிறைவேறும். அந்த வாசம் உதவும் உறவுகளுடைய எதிர்காலம் சிறக்க நான் இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்திப்பதோடு அவர்களுடைய சேவை பல்வேறு பிரதேசங்களிலும் தொடர வாழ்த்துகின்றேன்.